அனைத்து வகை பள்ளிகளிலும் பயில்கிற மாணவர்களுக்கு ஆதார் பதிவு, வங்கி கணக்கு தொடங்குதல் போன்ற பணிகளும், அனைத்து பள்ளிகளிலும் படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்குகிற அந்த பணியும் இன்றைக்கு முறையாக தொடங்கியிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு 770 இடங்களில் இந்த பணி என்பது தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 52 ஆதார் கருவிகளுடன் 22 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த பணி தற்போது தொடங்கியிருக்கிறது. பள்ளி குழந்தைகளுக்கு மாநில அரசுகளின் சார்பிலும் ஒன்றிய அரசுகளின் சார்பிலும் வழங்கப்படுகிற ஊக்கத்தொகைகள், உதவித்தொகைகள், நலத்திட்டங்கள் போன்றவைகள் வங்கி கணக்கில் முறையாக சேர்ப்பதற்கும், மேற்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கும், தங்கு தடை இல்லாமல் இந்த சலுகைகளை பெறுவதற்கும் ஆதார் எண் என்பது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த ஆதார் எண் துவங்கும் பணியும் வங்கி கணக்குகள் துவங்கும் பணியும் தற்போது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு புதிய ஆதார் எண் பெறுதலுக்கான அந்த பணி தொடங்கப்பட்டது. இதுவரை 48,000 பள்ளி குழந்தைகளுக்கு ஆதார் சேர்க்கை வழங்கப்பட்டுள்ளது. இந்த கல்வி ஆண்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி 60,00,000 பள்ளி குழந்தைகளுக்கு ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிக்கும் பணி இன்றைக்கு தொடங்குகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 414 கல்வி வட்டங்களிலும் இந்த பணி 770 ஆதார் இயந்திரங்கள் கொண்டு தொடங்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கிற மாணவர்களுக்கு பள்ளி வளாகங்களிலேயே அஞ்சல் கணக்கு தொடங்கும் பணிக்கு ஒப்பந்தம் விடப்பட்டிருக்கிறது, ஒப்புதல் கோரப்பட்டிருக்கிறது. அதன்படி 45,917 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 66,30,000 குழந்தைகள் மாணவ மாணவியர்கள் பயன்பெறவிருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்கள் 60,75,315 மாணவர்களுக்கும், அட்லஸ் கருவிகள் பெறுகிற மாணவர்கள் 8,22,603 பேருக்கும், ஒட்டுமொத்தமாக 70,67,94 மாணவ மாணவியர் நோட்டு புத்தகங்கள், பாடப்புத்தகங்கள், அட்லஸ் கருவிகள் பெறுகிற அந்த பணியும் இன்றைக்கு முறையாக தொடங்கப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் இந்த பணி படிப்படியாக முழுமையாக அனைவருக்கும் சென்றடையும் வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இல்லை, அதை கேட்குறேன். அதாவது ரவுடிகள் அட்டகாசம் என்று அதை எடுத்துக்கொள்ள கூடாது. நானும் நேற்றைக்கு உடனடியாக ஊடகங்களில் வந்த செய்தியை பார்த்து சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் விசாரித்தோம். இந்த 3 கைதிகளை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்தில் காவலர்களுக்கும் அந்த கைதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சிறு சலசலப்பு, அதனால் அந்த மருத்துவமனையின் கண்ணாடிகள் இடிபட்டு உடைந்திருக்கிறது. இந்த தகவல் தெரிந்தவுடனே சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து, அதாவது அடிஷ்னல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில், கூடுதல் காவலர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த 3 பேரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இதுதான் செய்தி. ஆனால் ஏதோ ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையே போய் ரவுடிகள் அடித்து நொறுக்கி விட்டதை போன்ற ஒரு பிரம்மாண்டமான செய்திப்பதிவை போட்டு ஒரு பெரிய கலவரத்தை தூண்டியிருக்கிறீர்கள் என்றாலும் அது ஏதோ அது காவலர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதாவது இப்போ குற்றவாளிகள் இந்த சமூகத்தில் இந்த மாதிரி குற்றவாளிகள் என்பது அவர் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அது தண்டிப்பதற்கு இன்றைக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இல்லை, மருத்துவமனையில் எங்கேயும் அது மாதிரி நடந்ததில்லைங்க. நேற்றுக்கு நடந்திருக்கு. இப்போ ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு நாம் காவல்துறைக்கு சொல்லியிருக்கிறோம். கூடுதலாக அந்த மாதிரி கைதிகளை அழைத்து வரும்போது கூடுதல் காவலர்களோடு வர வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம்.
ஒரு 2500 கிராம சுகாதார செவிலியர்கள் பணி நியமனத்திற்கான அந்த இது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நேற்றைக்கு எம்ஆர்பியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 193 மருத்துவர்கள் இன்றைக்கு பணி யானைகள் அவர்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 4 மாதங்களுக்கு முன்னால் 1021 மருத்துவர்களுக்கு பணி யானைகள் வழங்கப்பட்டது. இந்த பணி யானைகள் வழங்கப்படும் போதே அவர்களுக்கு சொன்னது, அதுவும் முதல் தடவையாக தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் நடக்காத வண்ணம் முதல் பணியானை தருகிற போதே கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற ஊர்களுக்கே பணியானைகள் தரப்பட்டது. இது வரலாற்றில் வேறு எப்போதும் நடக்காத ஒன்று. அப்படி நடத்தப்பட்ட போது கூட 1021 மருத்துவர்களுக்கு ஆணைகள் தரப்பட்டது. இவங்க வந்து உடனடியாக போய் வேலையில் சேரணும், 3 காலம் ஆகியும் பணிக்கு போகாவிட்டால் அவளுடைய பணி ஆணைகள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டுவிடும். அந்த வகையில் இதுவரை 3 மாதங்களை கடந்ததற்கு பிறகும் 193 மருத்துவர்கள் பணிக்கு போகவில்லை, அவருடைய ஆணைகள் ரத்து செய்யப்பட்டு விட்டது. நேற்றைக்கு ரத்து செய்திருக்கிறோம். உடனடியாக அந்த 193 பணியிடங்கள் ஏற்கனவே எம்ஆர்பி தேர்வாகி சீனியர் லிஸ்டில், அதாவது மூப்பு அடிப்படையில் இருப்பவர்களை 193 பேரை தேர்ந்தெடுத்து இன்னும் ஒரு 10 நாளில் அவங்களுக்கு பணியானைகள் கலந்தாய்வு நடத்தி தரவிருக்கிறோம். இது வந்து அந்த பணிக்கு வருகிற மருத்துவர்கள் முதல்ல வரும்போதே அவ்வளோ ஆர்வப்பட்டு தேர்வு எழுதுறீங்க, கொரோனாவுக்கு மதிப்பெண் வேணும்னு கோர்ட்டுக்கு போய் வாங்குறீங்க, வாங்கினதுக்கு அப்புறமும் 193 பேர் வேலைக்கு போகலன்னா அப்போ அந்த பணியிடங்கள் காலி என்பது பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிற ஒன்றாக இருக்கும். எனவே அரசு மருத்துவ பணிக்கு வர விரும்புபவர்கள் அந்த தேர்வு எழுதணும். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அது வந்தது, வந்துமே 193 பேர் போகலன்னும் போது வருத்தமாக இருந்தது. அவருடைய பணியானைகள் ரத்து செய்யப்பட்டு விட்டது. இப்போ மீண்டும் புதிய பணியிடங்கள் உடனடியாக 10 நாட்களில் நிரப்பப்படவிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு 2553 புதிய மருத்துவர் பணியிடங்களுக்கு தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகிற 15ஆம் தேதி வரை, ஜூன் 15ஆம் தேதி வரை இவர்கள் விண்ணப்பிப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதற்குள் விண்ணப்பித்து அந்த பணிகளும் நடைபெற்று முடியவிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு 983 மருந்தாளுநர் பணியிடங்களுக்கு ஏற்கனவே தேர்வு நடைபெற்று ஒரு 7-8 வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் இருந்தது. அந்த வழக்குகளை போட்டவர்கள் கூட கொரோனா பணிக்கு 5 வேண்டும் என்றார்கள். மருத்துவர்களுக்கு கொரோனா மதிப்பெண் தருவது ஒரு நல்ல மனிதாபிமான நடவடிக்கை. செவிலியர்களுக்கு தரலாம், தூய்மை பணியாளர்களுக்கு தரலாம், காவலர்களுக்கு தரலாம், என் பத்திரிகையாளர்களுக்கு கூட தரலாம். ஆனால் மருந்தாளுநர் பணியிடங்கள் வெளியில் வந்து செய்பவர்கள் அல்ல. ஆனாலும் அது வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போய் இவ்வளோ காலம் இழுத்தடித்தார்கள். அதுவுமே இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இப்போ அது போர்ட்டல் தயாரிக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10-15 நாளில் அந்த 983 மருத்துவ அந்த மருந்தாளுநர் பணியிடங்கள் அதுவும் கூட முறையாக கலந்தாய்வு செய்யப்பட்டு அவரவர்கள் விரும்புகிற ஊர்களுக்கு பணியானைகள் தரப்படுகிறது. இல்லை, ஏற்கனவே நாங்கள் 20 மேற்பட்ட கோரிக்கைகளை கடந்த அரசில் வைத்திருக்கிறோம். 6 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஏராளமான இந்த மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் கோரப்பட்டிருக்கிறது. மதுரை எய்ம்ஸ் முழுமையாக அவங்க வந்து ஜெய்காவிடம் கடன் கேட்டு கட்டுவதற்குத்தான் திட்டமிட்டிருந்தார்கள். மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தோடு கட்ட முடிவெடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டும் ஜெய்கா நிதி ஆதாரத்தோடு கட்ட முடிவெடுத்திருந்தார்கள். இன்னமும் கூட அந்த பணிகள் என்பது முறையாக தொடங்கப்படவில்லை. அரசின் சார்பில் நில ஒப்படைப்பு, அரசின் சார்பில் சுற்றுச்சூழல் அனுமதி, இதெல்லாமும் கூட தந்தாகிவிட்டது. இந்த புதிய அரசாவது ஜெய்காவிடத்திலிருந்து நிதி கேட்டு காலம் கடத்துவதை விட்டுவிட்டு ஒன்றிய அரசே நிதி தந்து அந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை கட்டித்தந்தால் நன்றாக இருக்கும். காரணம், எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கான அந்த மாணவர் சேர்க்கை 50 பேர், இதுவரை 150 மாணவர்களை ராமநாதபுரம் மாநில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். இட நெருக்கடி எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. விரைந்து கட்ட வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அதற்காக ஒன்றிய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நேற்று புதிய அரசு ஏற்கனவே கடந்த 3 தொடர்ச்சியாக ஒரு 20 மேற்பட்ட முறை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எப்போதெல்லாம் பிரதமரை சந்தித்தாரோ அப்போதெல்லாம் நேரடியாகவே கோரிக்கை வைத்தார். எப்பொழுதெல்லாம் கடிதங்கள் எழுதினாரோ அந்த கடிதங்களில் தவறாமல் அந்த செய்தியை குறிப்பிட்டார். என்னை எத்தனை முறை டெல்லிக்கு அனுப்பி வைத்தாரோ அத்தனை முறையும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் சார்பில் அந்த நீட்டு விளக்குக்கான அந்த கோரிக்கையை வைக்க அறிவுறுத்தினார். அந்த வகையில் நான் ஒரு 10 தடவைக்கும் மேற்பட்ட வகையில் நீட்டு விளக்குக்கு
கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்பொழுது ஒன்றிய அரசின் சார்பில் குறிப்பாக மேதக குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு இங்கிருந்து நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதா என்பது உள்துறை அமைச்சகத்தின் மூலம் தமிழ்நாட்டிலே இருக்கிற உயர்கல்வித்துறைக்கும் மருத்துவக் கல்வித்துறை நிர்வாகத்திற்கும் தொடர்ந்து ஒரு 6-7 முறை சிறிய சிறிய விளக்கங்களை கேட்டு கடிதம் அனுப்பினார்கள். இங்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சட்ட நிபுணர்களுடன் கலந்து பேசி அதற்கான பதிலையும் முறையாக அனுப்பி வைத்திருக்கிறோம். எனவே இந்த அரசு குடியரசுத் தலைவரிடத்தில் சொல்லி அந்தந்த மாநில அரசுகள் விரும்புகிற வகையில் இந்த விலக்கு தர வேண்டும் என்கின்ற வகையில் அந்த முடிவெடுப்பார்கள் என்று கருதுகிறோம். காரணம், ஏற்கனவே ஒன்றிய அரசிலே பொறுப்பு வகித்தவர்களே பெருமதிப்பிற்குரிய கல்வித்துறை அமைச்சராக இருந்த கடந்த ஆட்சியில் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் தர்மேந்திர பிரதான் யாதவ். அவரே என்னிடத்தில் சொன்னது, எங்கள் மாநிலத்திலும் கூட நீட்டுக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். எனவே பாஜகவில் இருப்பவர்களுக்கும் கூட அந்தந்த மாநிலங்களில் நீட்டுக்கு எதிர்ப்பு இருப்பது அவர்களுக்கும் கூட தெரியும். இப்பொழுது புதிதாக பல்வேறு மாநில கட்சிகளும் இந்த அரசியலை இணைந்திருக்கிறார்கள். அந்தந்த மாநிலங்களிலும் இந்த எதிர்ப்புணர்வு இருக்கிறது. நிச்சயம் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு வரும் நிதியாண்டில் அந்த மாநில ஒவ்வொரு மாநில அரசும் அவளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நான் மாற்று ஏற்பாடே தேவையில்லைங்களாங்க. பொது தேர்வு எழுதி தானே வராங்க, 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிச்சுட்டு தானே வராங்க. இப்போ வந்து தமிழ்நாடை பொறுத்தவரை 11ஆம் வகுப்புமே பொது தேர்வு, 11லேயும் பொது தேர்வு, 12லேயும் பொது தேர்வு, இவ்வளவு ஃபில்டர் பண்ணி தானே வராங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தேர்வு எதுக்கு? உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.